ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். நாம் அன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற முசலி பிரதேசத்தில் காணப்படுற கரடிக்குழின்னு சொல்லி ஒரு ஊரை தான் பார்க்க போகிறோம். இப்போ கரடிக்குழின்ற ஒரு ஊருக்குலான் போய்கொண்டிருக்கோம். இது சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இருந்து சரியாக மன்னார் தீவிலிருந்து எப்படியும் 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இல்லை, மெயின் ரோட்டில் இருந்து சரியாக நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் நாங்கள் உள்ள ஓட வேண்டி போக வேண்டியிருக்கு. இதுக்குள்ளே போய் என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதுக்குள்ள நம்ம போய் பார்ப்போம். வீடியோவில் தொடர்ந்து பயணிங்க என்னோட சேர்ந்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் எங்களோட சேனலில் வர வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்களோட சமூக வலைத்தளங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் தொடர்ந்து பயணிங்க. என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இந்த கிராமத்துக்குள்ளே காணப்படுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி அங்கே மனு காட்டுக்கோழி என்ன தெரியுது பாருங்கள், அந்த அப்புறம் ஓடுது 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 ஓடிட்டு உள்ள ஓகே விவர்ஸ். நம்ம இப்போ வந்து கரடிக்குழி என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ கரடிக்குழி ஊருக்குலான்னு போய் வந்துட்டோம். இப்போ அப்படியே தொடர்ந்து பயணிங்க என்னோட. அப்படியே இச்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடல் இல்லாமல் இன்னைக்கு அப்படி எஞ்சாவில் வந்தீங்கன்னு சொன்னால் குளம் காணப்படுது குளத்துக்குள்ள. இந்த இப்போ நேரத்துலையும் தண்ணி கொஞ்சம் கிடக்குது குளத்துக்குள்ள. ஓகே, இப்போ குளத்தை பார்த்துருப்பீங்க. அப்படியே எஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரத்தில் அந்த கடல் கடற்கரை தெரியுது. ஓகே விவேஸ், நம்ம இப்போ வந்து கரடிக்குழிக்குள்ளே வந்துட்டோம். கரடிக்குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே குளத்தடியால் எஞ்சால வரும்போது இங்கே பாருங்கள், வயலுக்கு பின்னால் வந்து கடல் தெரியுது, வயலோடு சேர்ந்து கடல் இருக்குது. நான் எங்கேயுமே இப்படி பார்க்கல, வயலோடு சேர்ந்து கடல் இருக்குதா நான் ஒரு இடத்துலையும் பார்க்குறேன். போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு இருக்கா, போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, கடலடிக்கிட்ட வந்தாச்சு. நான் ஒரு இடத்துலையுமே இப்படி பார்க்கல, வய கரக்கடையில் வெள்ளாமல் செய்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பார்க்கல. விட்டா கடல் நூற்றி சவா எங்கள் போல இருக்குது. நான் எப்படி ஒரு இடத்துலையுமே பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கிட்டான் ஆனால் கடல் செம்மையாக இருக்கு. சேர்ந்து பார்க்க வீடியோவுக்கு அப்படி வியூஸ் விளங்குன்னு எனக்கு தெரியலை. சட்டப்படி இருக்கு. ஆமா, வேற 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 லெவல், வேற லெவல்ல இருக்கு. ஆமா, இதை பாருங்க, வியூவை பாருங்க, சூப்பரா இருக்கு. அதில் ஏரியா எல்லாம் அப்படி தான் இருக்கு.
இருக்குன்னு பாருங்கள். மன்னாரில் எப்படி ஒரு பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? செமையான இடமா. எஞ்சால் வந்தால் கட்டாயம் வந்து பாருங்கள். சும்மா பார்க்க இடம்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எஞ்சால் எப்படி இருக்குன்னு பாருங்க, தொடர்ந்து பாவம் வீடியோவில் தொடர்ந்து பயணிங்க. எல்லாமே வந்து கடல் அரிச்சு அரிச்சு அப்படியே இதாகிருக்கு. ஆனால் அந்த வியூவை பார்க்க சட்டப்படி இருக்கு. ஆனால் இப்படி அதிசயம் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி இப்படி எப்படி அரிச்சு 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 அப்படியே கொண்டு இருக்குது. சும்மா ஆற்றலாம். சும்மா அம்மா எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இடத்துக்குள்ளே வருவோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும், இதுக்குள்ளே இப்படி ஒரு பீச் ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் சத்தியமாக தெரியல. அப்படி ஒரு வடிவான ஒரு சார் அம்மா, வேற லெவல், வேற மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் பாய்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. வேற யாரும் இல்லை நம்மளோட வந்தாக்கலாம். மன்னாரில் இப்படி ஒரு இடம் சும்மா சான்ஸே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. அது நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். சட்டப்படி இருக்குது. அப்படி இருந்தாலும் போய் பார்ப்போம் இன்னும் கட்டத்தில் இருக்கு இடம் ஒன்று. இந்த ஏரியாவே நான் அப்படி அரி அரின்னு அரிச்சு வச்சுருக்கேன் கடல். சும்மா என்ன சொல்கிறது, ஆனால் இதில் ஏறி நிற்க பயமாக இருக்கு. எங்கேயும் நோமலாக இருக்கா அடிஞ்சு அடிஞ்சு விழுந்துருவாங்க. நண்டு போதெல்லாம் கிடையாது. ஓ வேற லெவல், வேற லெவல்.